அடுத்த இரு மாதங்களில் ஏற்படக்கூடிய கொரோனா தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை தயாராக வைத்திருக்க வேண்டுமென தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பதினோரு மாநகராட்சி அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளுடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீர்வுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடியவர்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சோதனைகளை அதிகரிப்பது முறையான மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்து மூலம் இறப்பு விகிதத்தை குறைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த பகுதிகளில் அடுத்த இரண்டு மாதங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான சுகாதார கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது செயற்கை சுவாச வசதியுடன் கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கை வசதிகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு மாநகராட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை விவரங்கள் இக்கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்